ஹெட்டை வந்து டவுன் பண்ண வேண்டாம். இனிஷியலி எல்லாம் ஹெட்டை டவுன் பண்ணி ஸ்பைன் இங்கேயே ரோல் பண்ணிவிடுவாங்க, அந்த ரோலிங் கொடுக்க வேண்டாம். ஸோ மூச்சு உள்ளே இழுக்கும் போது பாடி மேலே வரணும், மூச்சு வெளியே விடும்போது ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாடி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க இருந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் சப்போர்ட் பண்ண ஒரு நாள் அவங்களுக்கே வந்து ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இதே மாதிரி சிமிலராக இருந்தால் பாதங்களுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு உள்ளங்கைகள் சைடு பக்கமாக கொண்டு வந்து பாடியை புல் பண்ணுங்கள். ஓ, இந்த தலை வந்து கிட்டத்தட்ட பாதத்துக்கிட்ட வரும். தினைக்குமே செஞ்சுட்டே இருந்தால் இந்த அட்வான்ஸ் சீனியர் பசங்களுக்கு ஆக்சுவலி வரும். சி, பாடி வந்து இப்போ மேலே தூக்கியிருக்கு, அதாவது இடுப்பு வந்து மேலே தூக்கியிருக்கு. சாதாரணமாக உட்காந்து பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகும், பிகாஸ் அது கிரவுண்டில் டச்சாக இருக்குது. ஸோ அதில் நடக்கிறத விட இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் நல்லா நடக்கும். இது ஒரு மெத்தட். இதை அதிகமாக பழக பழக ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் பஷ்யமுத்தாசனா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முதல்ல ஒரு வார்ம்அப் வந்து தேவைப்படுங்க. ஸோ நின்றுட்டு பொதுவாக கைகள் நார்மலாக இருக்கும், ரெண்டு உள்ளங்கைகளும் எல்போவை பிடிச்சிட்டு இடுப்பை பின்னாடி தள்ளி மூச்சை வெளியே விட்டுட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி எங்கே முடியுதோ அங்கே நில்லுங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகணும் கூட அவசியம் இல்லை, இப்படி இங்கே நிற்கலாம், ஃபைன். முதல்ல உங்கள் முதுகை கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் முதுகு வந்து எப்பவுமே வளைஞ்சிருக்கும். இப்படி ரோல் பண்ணி இருப்பாங்க எல்லாருமே. இந்த ரோலிங் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வெரி காமன் ஃபார் ஆல். நீஸை பெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்படி தான் ஆக்சுவலி இருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், நீஸை முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த பாடியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது வயிறு வந்து தொடைய தொடுற மாதிரி ஸ்பைனையும் ஹேண்ட்ஸையும் ஹெட்டையும் ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு இங்கே இருந்து அப் டவுன் ஸ்விங் கொடுத்துக்கணும். இந்த ஸ்விங்கிங் ஏன் கொடுக்குறோன்னா அப்போ தான் பின்னாடி கால்களுக்கு பின்னாடி மசில் ஸ்ட்ரெச் ஆகும். காஃப் மசில்ஸும் நீக்கு பின்னாடியும், தென் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் க்ளூட்ஸும், இது ஃபுல்லாகவே லோயர் பேக் வரைக்கும் இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஸ்விங் கொடுக்க கொடுக்க அப்படியே வந்து கைகளை கீழே இறக்கி விரல்கள் வந்து தொடர மாதிரி முயற்சி செய்யுங்க. தொட முடியலன்றவங்களுக்கு தொட முடிஞ்சது ஆனால் அடுத்த ஸ்டெப்பு பாம்ஸ், உள்ளங்கைகள் தரையில் தொட முயற்சி செஞ்சு அங்கேயே இருந்து ஸ்விங் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்விங்கிங்கை கொடுத்துட்டு ஃபைனலி ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்டு. இந்த ஹோல்டிங்கில் ஹெட்டை வந்து டவுன் பண்ணிக்கணும், சின் முட்டியை தொடுற மாதிரி, இல்லைனா ஃபோர்ஹெட் வந்து முட்டியை தொடுற மாதிரி. ஆனால் ஒன்று, நீயே வந்து மேக்ஸிமம் பெண்ட் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸில் பழக ஆரம்பிச்சுருங்க நீ ஸ்ட்ரெயிட் பண்ணுறது. அப்போ தான் பஷ்யமுத்தாசனா வந்து கரெக்டாக ஒரு நல்ல லெவலுக்கு வர வைக்க முடியும். ஸோ இதை முடிச்சுட்டு ஹிப்பை வச்சுட்டு பாடி அப் பண்ணிவிட்டு இடுப்பை முன்னாடி புஷ் கொடுத்து பின்னாடி பெண்ட் பண்ணணும். இது கவுண்டர் ஃபோர்ஸ் முதுகுவலி வந்தால் சரியாகிறதுக்கு. ஒரு 5 வாட்டி அப்டவுன் போட்டாலே முதுகு வந்து செட் ஆகிடும். ஸோ உட்காந்துட்டு கால்கள் நேராக வைத்து ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். முதுகு ஸ்ட்ரெயிட் பண்ணி கைகள் மேலே தூக்கிட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி கட்டவரில் பிடிங்க. முன்னாடி பார்த்துக்கணும், முன்னாடி பார்த்து செஸ்ட்டை ஓப்பன், செஸ்ட்டை முன்னாடி புஷ் பண்ணி வயிறு வந்து தொட முயற்சி செய்கிறோம். இதுதான் முதல்ல. ஹெட்டை வந்து டவுன் பண்ண வேண்டாம். இனிஷியலி எல்லாம் ஹெட்டை டவுன் பண்ணி ஸ்பைன் இங்கேயே ரோல் பண்ணிவிடுவாங்க, அந்த ரோலிங் கொடுக்க வேண்டாம். லுக் ஃபார்வர்ட், நேராக பாருங்கள். ஹெட்டை இன்னும் கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம், ஹெட் அப் லிட்டில் மோர், எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா, வயிறு வந்து தொடைய வந்து தொடணும், நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ பஷ்யமுத்தாசனம் கம்ப்ளீட்டாக வரத்துக்கு, ஸோ மூச்சு உள்ளே இழுக்கும் போது பாடி மேலே வரணும், மேலே வரணும், மூச்சு வெளியே விடும்போது ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாடி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க இருந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். பஷ்யமுத்தாசனுடைய ஃபஸ்ட்டு வேரியேஷன் கட்டவரில் 3 விரல்களால் பிடிச்சிக்கணும், கிரிப்பாக. ஸோ பிடிச்சிட்டு பாதத்தை புல் பண்ணணும், பாதத்தை இழுக்கணும். இதுதான் ஆக்சுவலி நம்பர் 1 பஷ்யமுத்தாசனா வேரியேஷன். ஸோ இவங்க இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கணுங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் சப்போர்ட் பண்ண ஒரு நாள் அவங்களுக்கே வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது ஒரு வேரியேஷன். நான் அடுத்த வேரியேஷன்
ரெண்டு உள்ளங்கைகளும் சைடு ஃபுட்டை வந்து பிடிச்சிட்டு அதே மாதிரி பாடி புல் பண்ணணும். ஆனால் எல்போ வந்து வெளிப்பக்கமாக மேலே எழும்பி புல் பண்ணணும். இந்த மெத்தடு வேரியேஷன் டூவில் ஏன் செய்ய வைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்பைன் வந்து நம்மளுக்கு லென்த்தன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவை, இதுவும் நமக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு ஹோல்டிங் வேரியேஷன் டூ. வேரியேஷன் த்ரீ, ரெண்டு உள்ளங்கைகளும் மேல் பாதம், உள்ளங்கைகள் மேல் பக்கமாக பிடிச்சிட்டு எல்போ வெளியே மடங்கி பிரியணும். அதே மாதிரி தான் வயிறு தொடையை தொட்டு, செஸ்ட்டு முட்டியை தொட்டு, சின் முட்டியை தாண்டி தொடணும். ஸோ ஸ்பைனை வந்து லென்த்தன் கொடுத்துட்டே வரணும். இது வேரியேஷன் த்ரீயில். ஸோ அடுத்தது வேரியேஷன் ஃபோர், ரெண்டு உள்ளங்கைகளும் ஹீல்ஸை பிடிச்சிக்கணும், குதிகாலை பிடிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்போ, அதாவது கைகள் எல்போக்கு கீழே வந்து தரையை தொட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைன் வந்து லென்த்தன் கொடுத்துட்டே வரலாம். அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் நம்ம பஷ்டமுத்தாசனாவில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இதே மாதிரி சிமிலராக இருந்தால் பாதங்களுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு உள்ளங்கைகள் சைடு பக்கமாக கொண்டு வந்து பாடியை புல் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து கைகள் தரையை வந்து தொடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாடியை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ரொம்ப புல் பண்ணுறோம் கால்களுக்கு. இப்போ ஏன்னா உள்ளங்கைகள் பாதத்துக்கு வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாக் ட்ரை பண்ணலாம், அப்புறம் ரெண்டு பிளாக், அப்புறம் மூணு பிளாக்கு. இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த தலை வந்து கிட்டத்தட்ட பாதத்துக்கிட்ட வரும். தினைக்குமே செஞ்சுட்டே இருந்தால் இந்த அட்வான்ஸ் சீனியர் பசங்களுக்கு ஆக்சுவலி வரும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து இதோடைய வேரியேஷனுக்கு ட்ரை பண்ணுறது வந்து, இப்போ வீட்டில் தலைகாணி இருந்தாலும் பண்ணலாம், இல்லை இந்த ஒரு பிளாக்ஸ் இருந்ததுன்னா பிளாக் மேலே ரெண்டு பிளாக்கை யூஸ் பண்ணி மேலே உட்காந்துக்கணும். இப்போ கால்கள் நேராக வைத்து அதே மாதிரி கைகள் மேலே தூக்கி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு பச்சமுத்தாசனால் வேரியேஷன் ஒனில் எப்படி கட்டவில் பிடிச்சிட்டு புல் பண்ணுறோமோ அதே மெத்தடில் இதில் ட்ரை பண்ணி எல்போ வந்து தரையை தொட வரணும். என்ன காரணம்னா, சி பாடி வந்து இப்போ மேலே தூக்கியிருக்கு, அதாவது இடுப்பு வந்து மேலே தூக்கியிருக்கு, கால்கள் கீழ்நோக்கி டிக்ளைனாக இறங்கியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கால்களுக்கு பின்பகுதியில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் முட்டிக்கு கீழேயும் காஃப் மசில்ஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா சாதாரணமாக உட்காந்து பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகும், பிகாஸ் அது கிரவுண்டில் டச்சே இருக்குது. ஸோ அதில் நடக்கிறத விட இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் நல்லா நடக்கும். இது வந்து பயிற்சி நல்லா வரத்துக்காக செய்கிறது, இது வேரியேஷன் கிடையாது. இந்த மாதிரி பாடியை தூக்கி நிப்பாட்டிட்டு இப்படி ட்ரை பண்ணும்போது முழு பஷ்டமுத்தாசனா சாதாரணமாக உட்காந்து செய்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். இதை அதிகமாக பழக பழக ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி ஸ்பைனை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்க. கைகள் இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்பர் பாடியை லீன் பேக் கொடுத்து செஸ்ட்டை புஷ் ஃபார்வர்ட் கொடுத்து மேலேருந்து பின்னாடி பார்த்து ஹிப்பை வந்து ரேஸ் பண்ணி அப் டவுன் வந்து ஸ்விங் மோடில் போகணும். அதாவது எங்கே முதுகு வலி இருக்கோ அந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இந்த அப்டவுன் வந்து ஸ்ட்ரெச்சிங்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி முதுகு வலி வந்து சரியாயிடும். அப்படி இதுலேயும் சரி ஆகலைன்னா புஜங்காசனம் பண்ணால் உடனே சரியாயிடும். ட்ரை பண்ணுங்கள். நமஸ்காரம்.